நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். சிகரம் தொட்ட மனிதர்களை சந்தித்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்த பல்வேறு சர்க்கிள்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி எப்படி சாதனை செஞ்சுருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து நாமளும் சிகரம் தொடணும் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான அனுபவம் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. அதுவும் இன்றைக்கு குறிப்பாக பெண்கள் எல்லோருக்குமே ஊக்கம் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்க போகுது. எல்லா பெண்களுமே நல்லா படித்து பெரிய நிலைமைக்கு வரணும், நம்மளுக்கு ஒரு இலக்கு இருக்குது, அந்த இலக்கு அடையணும் அப்படின்ற ஆசையோடு தான் நம்ம வளம் வந்துட்ருக்கோம். ஆனால் இன்னமும் ஒரு சில கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தடை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துட்டுருக்கு. அந்த தடையை உடை தெரியுங்கள் அப்படின்னு சொல்வதற்கான ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைய நிகழ்ச்சி. ஏன்னா இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிற ஒரு பெண்மணி ஒரு அழகான கிராமப்புறத்திலிருந்து நகரத்திற்கு வந்து திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில் ஜெயித்து காமிச்சு தொடர்ந்து ஜெயிச்சிட்ருக்க ஒரு பெண்மணியை தான் நம்ம சந்திக்க போகிறோம். ஸ்கை ஃபேஷன் டிசைனிங் இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் செல்வராணி அவர்களை சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்களை பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எனக்கு. கிராமத்திலேருந்து நகரத்துக்கு வந்திருக்கீங்கன்னு உங்களுடைய நிறைய விஷயங்களை என்னோட ஷேர் பண்ணிங்க. இது எல்லா பெண்மணிகளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். திருமணத்துக்கு முன்பு செல்வராணி அப்படின்றவங்க எந்த மாதிரி? திருமணத்துக்கு முன்புன்னா எனக்கு நாலு மாமா, சித்தி, நாலு மாமா, பசங்க, கூட்டு ஃபேமிலி. எப்படின்னா வெளியே வீட்டை விட்டு வெளியே போகவே முடியாது. பெரிய பொண்ணானா ஸ்கூலுக்கே விடலைன்னு. ஸ்கூலுக்கு கூட எங்கள் தாத்தா மாட்டு வண்டி கட்டிட்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு நான் வரும்போது வெளியே இருந்து அப்படியே கூட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்துடும் அந்த மாதிரி போகணும். என்ன கிராமம்? பரமக்குடி பக்கத்தில் மஞ்சூர்னு சொல்லிட்டு. மஞ்சூர். ஆமாம். அப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து பெரிய பொண்ணா 16 வயசில் பெரிய பொண்ணான ஆனவுடனே என்னை ஸ்கூலுக்கு அனுப்பலை. 8th கூட முடிக்க ஸ்கூல்லாம் அப்போல்லாம் வந்து நம்ம ஜாலியாக அப்படி போகிற மாதிரிலாம் போக முடியாது. போவோம், என்ன பண்ணுறோன்னே தெரியாது. படிக்கிறோமா, புக் இருக்குமா, நோட் இருக்குமா, அது கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு இதுலேருந்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நிறைய எங்கள் வீட்டு அப்படின்னா நிறைய பசுமாடு, ஆடு, மாடு, கோழி அந்த மாதிரி இருக்கும். எப்பவுமே பிஸியாக இருப்பாங்க வீட்டில். நல்லா விவசாயம், நல்ல விவசாயம். மாமா தாத்தா எல்லாம் நல்லா விவசாயம் பண்ணுவாங்க. பசுமையான இடத்துல தான் இருந்திருக்கேன். எப்படின்னா வந்து வெளியே தெரியாது மேம், வெளி உலகமே தெரியாது. ஆக்சுவலாக பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போனால் கூட அதுக்கு கிளம்பி அது போயிட்டு வர்றதுனாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னைக்கு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறோம், வெளியே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வளர்ந்து வந்து. ஸோ செல்வராணின்றவங்க எப்படி உங்களை நீங்கள் நல்லா அப்போ வச்சு வயசுலேயே அழகுபடுத்திக்கிறது உண்டு, இல்லை கண்ணாடி பார்த்து நம்மளை எப்படி பண்ணிக்கணும், இல்லை மற்றவங்களுக்கு அழகுபடுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவீங்களா? இல்லை மேம், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அழகாக ட்ரெஸ் பண்ணணும், விதம் விதமாக ட்ரெஸ் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணணும் ஆசையாக இருக்கும். என் ட்ரெஸ்ஸை வந்து அயனிங் பண்ணி தான் பண்ணுவேன் நான் அப்பவே. அப்படின்னா வந்து குழந்தைங்களே பட்டு பாவாடை சட்டையெல்லாம் இங்கே, அப்போ பாவாடை சட்டையெல்லாம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு தான் மேம் எடுத்து தருவாங்க. தாமாச்சியுடைய சாரியை எடுத்து போய் டெய்லர் கடையில் கொடுத்து மேட்சிங்காக எனக்கு பஃப் கை வச்சு எனக்கு பாவாடை சட்டை போடணும். ஃப்ரெண்டில் கொஞ்சம் நல்லா ஏதாவது பண்ணி போடணும். எங்கள் ஊர்லேயே வந்து நான் ட்ரெஸ் பண்ணால் எல்லாருக்குமே கொஞ்சம் இருக்கும். மாமா வந்து மலேசியா சிங்கப்பூர், ஒரு மாமா மலேசியா, இன்னொரு மாமா சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கேருந்து எனக்கு ட்ரெஸ் வந்து விதவிதமாக கொண்டு வந்து தருவாங்க. ஓகே ஓகே. அப்படின்னா அம்மா அப்பா கிட்டே வளரலை நான், தாத்தா பாட்டி கிட்டே வளர்ந்தேன். 4 மாமா அவங்களுக்கு எப்படின்னா நான் பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து நான் சொல்லுவாங்கல்ல, அதனால 4 மாமாவுமே என்ன நல்லா பார்த்து ரொம்ப செல்லம். ஆமாம், ரொம்ப செல்லமாக பார்த்துட்டேன். ட்ரெஸ் விஷயத்தில் வந்து போட்டி போட்டு எனக்கு ட்ரெஸ் வாங்கி தருவாங்க. தீபாவளிக்கு நான் 4 ட்ரெஸ் வரும். ஓகே ஓகே. அப்பா அம்மா அம்மா, இது வந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பம் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதுவும் தாத்தா பாட்டி கிட்ட வளர்ந்தீங்கன்னா அவ்வளோ அன்பு கிடைச்சிருக்கும், அவ்வளோ அனுபவம் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. இவ்வளோ செல்ல பிள்ளையா, கிராமத்தை தாண்டி வெளியே தெரியாது, உடம்பு சரியில்லைனா தான் டாக்டர் கிட்ட போக முடியும், அப்போதான் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிற ஒரு பெண்மணிக்கு இல்லை, எப்படி காதல் வந்துச்சு? காதல் வந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு வாடகைக்கு விட்டுருந்தோம். அதில் ரேஷன் கடையில் அவங்க ஒர்க் பண்ணாங்க. சரி. ஒர்க் பண்ணுறப்போ வந்து நான் பார்க்கவே மாட்டேன். அப்போ கீழே கோலம் போட வர்றப்ப, ஸ்கூலுக்கு போகிறப்ப பார்த்தா பின்னாடி வந்து நிற்பாங்க. அப்போ எங்கள் மாமாலாம் சொல்லுவாங்க, அந்த பையன் உன்னை பார்த்துட்டே இருக்கான். நான் பார்க்கவே மாட்டேன், அவங்க பார்த்துட்டே இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்தே என்ன பண்ணிட்டாங்க, பார்க்க வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ஆஹா, அப்போ அவரும் முயற்சி பண்ணலை, நீங்களும் முயற்சி பண்ணலை, சுற்றி இருந்தவங்க தான். ஆமாம். சரி. ஹஸ்பண்ட் வந்து எப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. இவங்க எல்லோரும் பேசினா கூட நாங்கள் பேசினதே கிடையாது மேம், லவ் பண்ணுறப்ப வந்து நாங்கள் பேசினதே கிடையாது. பார்த்தா அவங்க சிரிச்சிட்டு சிரிப்பாங்க, அவ்வளோதான், பயந்தா சிரிப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு 1 வருஷம் 4 வருஷமாக பின்னாடியே அலைவாங்க மேம், நான் எங்கே நின்று கூட நிற்பாங்க அந்த மாதிரி ஒரு. அப்புறம் அவங்க வீட்டில் எங்கள் மாமியார் மாமனார் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. ஓகே, இந்த மாதிரி என் பையன் வந்து உங்களே நினைச்சிட்டு இருக்கான். ஓ, வீட்ல சொல்லிட்டாங்க? வீட்ல சொல்லிட்டாங்க. எப்படி ஒரு நல்ல பிள்ளையா இருந்திருக்காரு அவரு, காதலித்த பெண்ணை பத்தி வீட்ல எங்க அம்மாச்சி தாத்தா கிட்டயே உங்க
பேத்தி என்னை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் தாத்தா வந்து பயங்கர கோவப்பட்டாங்க. எங்கிட்ட அவங்க வேற கெஸ்ட்டு நம்ம வேற கெஸ்ட்னால பயங்கரமாக கோவப்பட்டாங்க. கோவப்பட்டு 99 பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனு பத்திரிகையில பார்த்தா ஒரு பொண்ணை வந்து ரேஷன் கடை ஊழியர் கடத்திட்டு போயிட்டாருன்ற ஒரு நியூஸ் அந்த வரைக்கும் டிவி இதுல எல்லாம் பாக்குற மாதிரி மேம் படத்துல பாக்குற மாதிரி பார்த்தா அருவாள் கம்பு அந்த மாதிரி ஒரு கல்யாணம் என்னுடைய கல்யாணம் திருளிங்கா இருந்துச்சு. ஆரம்பமே ஒரு விளம்பரமா இருக்கே. ஆனா இதுக்கப்புறம் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தாச்சா? குழந்தை பெரியவன் பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணு ஸ்ட்ரகிள் பண்ணிதான் உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ற மாதிரியான ஒரு ரேஞ்ச்லதான் வந்து திருமணம்ன்றது நடந்தது. அதையும் தாண்டி உங்க லைஃப்லயும் ஒரு சுனாமி ஏற்பட்டுச்சுன்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். லைஃப்பில் வந்து சுனாமின்னா எங்கள் ஹஸ்பண்டுடைய அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து சொந்தமாக லான்ச் வச்சுருந்தாங்க. வார வாரம் நல்ல பிஸ்னஸ்ஸு நல்லா அவங்களுக்கு கூட்டு ஃபேமிலி நல்லா போயிட்டு இருந்துச்சு. குழந்தை வயிற்றில் இருந்துச்சு. அப்போ குழந்தை வயிற்றில் இருப்போ ஃபுல் வாமிட்டிங், எந்திரிக்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒரு எதுவுமே கேட்க முடியாது மேடம். ஒரு சொல்லப்போனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட நல்லா செஞ்சுக்க முடியாது. அவங்க காலையில் போயிடுவாங்க மாமியாருக்கு வீட்டில், மாமியார் எல்லாம் அவங்க ஃபேமிலி எல்லாம் இப்படி இருப்போம். ஏன்னா எனக்குள்ளே ஏதோ வந்து என்னென்னா பெரிய விஷயத்த என்னுடைய ஹாப்பினஸ் நான் இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. அவவும் எனக்கு இப்போ நமக்கு வேணும்னா இனிமேல் நாம தான் செஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் உருவாச்சு. அப்போ என்னென்னா வந்து மகளிர் குழு இந்த மாதிரி இதில் போய் ஜாயின் ஆனேன். அவங்களுக்கு அங்கே போய் என்ன பண்ணுவோன்னா மனவளர்ச்சி இல்லாத குழந்தைங்க இருக்காங்க அவங்க ஸ்கூல் அவங்களுக்கு போயிட்டு மாத்திரை கொடுக்கறது. அப்போவே எனக்கு வந்து சோசியல் சர்வீஸ் கொஞ்சம் என்னென்னா குழந்தையிலேருந்து தாத்தா பாட்டிகிட்டு வந்து நான் அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க கூடவே இருந்திருக்கேன். இப்போ அவங்க பசிச்சு வந்து அவங்களுக்கு என்ன தரணும், அவங்களுக்கு நம்ம எதாவது கொடுக்கணும், ட்ரெஸ்ஸு என் ட்ரெஸ்ஸுலாம் இருந்துச்சுன்னா எடுத்து கொடுப்பேன். அந்த மாதிரி தன்மையில் இருக்கவும் இவங்களுக்குலாம் என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன தேவை நமக்கும் ஒரு 10 காசு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் மகளிருக்குள்ளே போய் சேர்ந்து ஃபஸ்ட்டு என்னோடய இதில் 10,000 ரூபாய் கடன் வாங்கினேன். ஓகே. அதில் வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல், டாப்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அங்கே எனக்குள்ள ஒரு செலவுக்கு ஒரு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதான் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் 24 மகளிர் குழு நான் வச்சுருந்தேன். ஓகே. ஒரு தலைவியாக இருந்தேன். எனக்கு நான் சொல்லி தான் இருந்தேன், நான் ஆக்சுவலாக படிக்கலை, 8th தான் முடிச்சிருக்கேன். நான் படிக்காமல் இருந்தால் கூட ஒரு என்னால் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். ஒரு ஒரு மனவளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைங்களை ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சு அதுக்குள்ள நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சூப்பர். ஒரு கவர்மெண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் குழந்தை பிறக்கவும் இந்த மாதிரி லைஃப்பை போச்சு. நல்லா லைஃப் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. எப்படி சென்னைக்கு வந்து இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண? சென்னைக்கு வந்து என்னென்னா மேம் சுனாமி வந்துச்சு. சுனாமி வரவும் நாங்கள் பிஸ்னஸில் ரொம்ப அடி ஆயிடுச்சு. அவங்க அண்ணன் தம்பிங்கெலாம் எல்லாம் தனித்தனியாக போயிட்டாங்க. நாங்கள் ஹஸ்பண்ட் மாமா மாமனார் இருந்தோம். எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் சார் போயிட்டு வேமா அந்தமான் நான் போய் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்தமான் கிளம்பி போயிட்டாங்க. அங்கே போயிட்டு இல்லை என்னால் உங்களெல்லாம் விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட நாங்கள் சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்தால் எங்கள் ஹஸ்பண்டுடைய அக்கா அப்படி இங்கே இருக்காங்க. சரி வாங்க எதாவது பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. இங்கே வந்தோம். ஃபஸ்ட்டு இறங்குறப்ப வந்து பயம், இந்த ட்ரெயின் இதெல்லாம் நான் வந்து நம்ம சினிமா தான் பார்த்துருப்போம். அந்த மாதிரிலாம் ஒரு அனுபவமே கிடையாது. வந்து ஒரு 2,000 ரூபாய் வாடகை, ஒரே ஹாலு தான் இருக்கும், அதுலேயே சமையல் எல்லாமே பண்ணிவிட்டு சரி நம்மளும் எதாவது சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்கூலில் சேர்த்தாங்க பசங்களை. ஸ்கூலில் சேர்த்துட்டு வரையில் நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லரிங் வேலை போய் நானே கேட்டேன். ஒரு டெய்லர் கடையில் கேட்டேன், இந்த மாதிரி நான் ஏதாவது செய்கிறேன்னு சொல்லித்தாங்க, ஊக்காத்து தைக்கிறேன்னு சொல்லித்தாங்க அப்படின்னு. ஊக்கு தைக்கிறதுக்கு அவங்க சொல்லித்தந்தாங்க. ஃபஸ்ட் நாள் 10 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் 30 ரூபா வச்சு 60 ரூபா வச்சு நான் தைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். தைக்கிறேன்னு சொல்லவும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கன்னு எனக்கு ஒரு ஒரு குரு, நல்ல குருன்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் அவர் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணார் எனக்கு. மேம் நீங்கள் எந்த ஊர் என்ன ஏது இந்த இதுலேயும் இவ்வளோ நல்ல மனிதர் இன்னைக்கு நான் இந்த அளவு இருக்காருன்னா எனக்கு அவர் தான் மேம் காரணம். பேர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நினைவில் இல்லை, பரவாயில்ல. அந்த தையல்காரன்னா எங்கே இருந்தாலும் சிறப்பாக இருங்கண்ணா, நாங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அப்புறம் அவர் வந்து நல்லா கற்றுக் கொடுத்தாரு. கற்றுக் கொடுத்துட்டு அவங்க எங்கள் ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க, எங்கிட்ட மிஷின் சும்மா தான்மா இருக்குது, நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கோமான்னு சொன்னாங்க. ஒரு சின்ன மிஷின் கொடுத்தாங்க. நான் இருந்த ஹவுஸ் ஓனர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன், கிழிஞ்சது தச்சு தரப்படும் சொல்லிட்டு போர்டு போட்டிருந்தேன் மேம். ஓகே. அப்புறம் வருவாங்க வந்து பிரிஞ்சதுலாம் தப்பாங்க. செஞ்ச ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வச்சு 200 ரூபாய் வச்சு அதுலேயும் இது பண்ணிட்டு கீழே பேச்சுலர் பசங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து 5:00 o'clock
சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் தான் எழுந்திருப்பாங்க. நான் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சு போய் அந்த பசங்களுக்கு பாத்திரம் விளக்கி துணி துவைச்சு அந்த பசங்க வந்து எனக்கு ஒரு 1200 ரூபாய் கொடுப்பாங்க. ரெண்டு பசங்க அவங்களுக்கு சமையல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கே தெரியாமல் கீழே நான் மேலே மாடியில் இருப்பேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த பொண்ணுங்க ரெண்டு பேர் பேச்சுலர் பசங்க இருந்தாங்க, அவங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுப்பேன். அப்புறம் கீழே ஹவுஸ் ஓனருக்கு வந்து தெரியாமல் செஞ்சு கொடுப்பேன், அவங்க 50-100 கொடுப்பாங்க. அதில் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தால் 4000 ரூபாவும் நானும் மேனேஜ் பண்ணி பசங்களுக்கு ஆளுக்கு 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பேன். அப்போ 10 ரூபாய் காய் மேம், அந்த காய் ரெண்டு காய் அது வந்து ஒரு வெறி மேம். இந்த மாதிரி எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம் இந்த பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேலைச்சேரியில் போயிட்டு ஃபேஷன் டிசைனர் முடித்தேன் மேம். இந்த ஸ்கை ஃபேஷன் டிசைனிங் இந்த நேம் எப்படி சூஸ் பண்ணீங்க? இந்த ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து லக்ஷன் சொல்லிட்டு என் பையன் சின்ன பேர் பையன் பையில தான் இருந்துச்சு. லக்ஷன் டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. லக்ஷன் டெய்லர்னு சொல்லிட்டு போட்டு ஒரு நாளைக்கு எனக்கு 1000 ரூபீஸ் சம்பாதிக்கிறதே பெரிய ஆனந்தமாக இருக்கும் மேம். நிறைய சம்பாதிப்பேன். அப்புறம் நானே தச்சு விற்க ஆரம்பித்தேன். அப்புறம் பாவடை வாங்கி சாரி வாங்கி ஒரு சின்ன ஷாப் ஓப்பன் பண்ணேன். அப்போ ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஒரு மெடிக்கல் ரெப்பாக போயிட்டாங்க. அப்போ 4000 ரூபாய் சம்பளம் வாங்கினவங்க 40000 ரூபாய் சேலரிக்கு போயிட்டாங்க. ஓகே, எல்லாம் ஃபேமிலியெல்லாம் ஒரு வாட்டி என்னை வந்து அவங்க என்னை எதிர்பார்க்கல. அவங்க ஓகே எதிர்பார்க்காம இருக்கவும் நான் ஒரு ஜவுளி கடை ஓப்பன் பண்ண ஆரம்பித்தேன். ஜவுளி கடை வச்சு ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்க ஆரம்பித்தேன். சின்ன ஒரு ரெண்டு பேரும் சேர்த்துக்கலாம் வேலைக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக தூங்குறது வந்து நான் ஒரு 3-4 மணி நேரம் தான் மேம். வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சண்டை போட்டு கீழே வருவாங்க, மேலே இருப்போம் கீழே வந்து நீ எந்திரிச்சு வரையா நான் இல்லை மிஷினை உடப்பேன், நீ பிள்ளைய பார்க்க மாட்டேற என்னை பார்க்க மாட்டேற அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதை கற்றுக்கணும், அதை எப்படி செய்யணும், இங்கே சென்னையில் உள்ளவங்க எப்படி ப்ளவுஸ் போடுவாங்கன்னு தெரியாது. நான் ஊரில் போய் தச்சுட்டு வந்தீங்க போட்டால் வித்தியாசமாக இருக்கும். இங்கே ஒவ்வொரு விஷயமும் நான் கற்றுக்கிட்டு வந்துட்டு செஞ்சு ஒவ்வொருத்தவங்களும் மேனேஜ் பண்ணுவேன். எவ்வளோ பேர் மேம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணி கொடுங்க, இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் இல்லை நம்ம இன்னும் ஜெயிக்கணும், இன்னும் நம்ம நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, பண்ண ஆரம்பிக்கவும் ஹஸ்பண்ட் வந்து 2012 ஒரு ஆக்சிடெண்ட் ஆனாங்க. அப்போ என்னென்னாச்சுன்னா எனக்குள்ள ஒரு வகையான ஒரு பயம் வந்துருச்சு. இனிமேல் வந்து நம்ம குடும்பத்தை நம்ம தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, நினச்சிட்டாங்க. அப்புறம் திருப்பி அவங்களோட ஜாப் போகல, என் கூட தான் இருந்தாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் அப்பவும் உங்களுடைய சப்போர்ட் இருந்ததுனால ஓரளவு பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. பசங்க படிக்கிறாங்க, ரெண்டு பேருமே நல்லா படிக்கிறாங்க. படிக்கவும் என் கூட ஒரு ரெண்டு பேர் ஒர்க் பண்ணாங்க. அப்போ ரெண்டு டெய்லர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. அப்போ என்னென்ன பண்ணனா எனக்கும் ஒரு ஆறுதலாக ஒரு யாராவது தேவை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கஷ்டப்படுற பொண்ணுங்க ரெண்டு பேரும் என்கிட்ட வந்தாங்க. திருவண்ணாமலையிலேருந்து கோவிலுக்கு போயிருக்கிறப்ப அந்த பொண்ணு அவங்க அப்பா வந்து எங்கள் பொண்ணுக்கு சாப்பாடு கூட வழி இல்லைம்மா, ஏதாவது நீங்கள் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த குழந்தை எங்கூட ஒரு 5 வருஷமா இருந்தா, தங்கி இருந்தா. அந்த குழந்தை வந்து அவளுக்கு ஒரு 4000 சேலரி கொடுத்தேன். அப்புறம் 5000 ரூபாய்ச்சு 6000 ரூபாய்ச்சு தொழிலும் கத்து கொடுத்தேன். நான் இல்லை அப்படின்னா அந்த அதுல பொறுப்போட பாத்துப்பா. இந்த மாதிரி இன்னொரு குழந்தையும் எடுத்தேன். அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சேன். சூப்பர், நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சேன். ஒரு பொண்ணுக்கு வந்து நானே கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்க வீட்டுல ஒரு பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்கேன். சோ இப்படி ஒரு பெண்மணியா தனித்துவமா இந்த ஃபீல்டுக்குள்ள வரும் ஒரு பெண்மணியா நிறைய விஷயங்களை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய மனிதர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு பிசினஸ் தான். சோ அவங்களெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எப்படின்னா மேம் இப்போ வந்து இப்போ புதுசாக வந்துடனா மேம் லேடிஸ் ஆக்சுவலாக லேடிஸ் எப்படின்னா நிறைய பேர் வருவாங்க. நல்ல 1000 பேர் வருவாங்க. 1000 பேரும் 1000 குணத்தில் இருப்பாங்க. அத்தனை பேருமே சமாளிக்கணும். என்னுடைய சிரிப்பு தான் மேம். நான் தப்பு பண்ணிட்டேன்னா தப்பு பண்ணிட்டேன், சாரி எனக்கு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். சாரி என் மேலே தான் தப்பு, நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். சப்போஸ் தப்பு இல்லை அப்படின்னா நான் விட மாட்டேன் மேம். நான் நின்று இல்லை நீங்கள் கொடுத்ததான் அப்படின்னு நான் கரெக்டாக நின்று வாக்குவாதம் பண்ணுவேன். எனக்கு நீ இல்லை நீங்கள் சொன்னது தான் நான் பண்ணேன். எழுதவே தெரியாட்ட கூட எழுத கற்றுக்கிட்டேன். நல்லா கஸ்டமர் ஒவ்வொருத்தவங்களையும் வந்து நான் எப்படி அந்த கஸ்டமர் லைக் பண்ணுறாங்க, இவங்களுக்கு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இப்போ ஒரு கஸ்டமராக வந்தாங்கன்னா இப்போ ஒரு பொண்ணு புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வராங்க அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட நான் சொல்லுவேன், நீ அழகாக சிரி, நல்லா சுத்தமாக இரு, நீட்டாக இரு, நீ எப்பவுமே வந்து இனிமேல் நிறைய நீ அனு என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்லுவேன், நான் இப்படிலாம் வளர்ந்து வந்தேன், அது மாதிரி நீ வந்து தைரியமாக இருக்கணும். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த பொண்ணுக்கு இப்படி ப்ளவுஸ் போடு, இப்படி நீ சாரி கட்டு, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு ஐடியாஸ் அப்படின்னு நான் ஐடியாஸ் சொல்லுவேன். அவங்க எல்லாருமே இன்னைக்கு குழந்தை பிறந்து அவங்க
ஃபேமிலியாக தான் மேம் எனக்கு கஸ்டமராக இருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த பொண்ணு வேறு ஊர் கல்யாணம் ஆகி போனால் கூட என்னுடைய நான் போய் இல்லை ஆண்டிக்கிட்ட தான் தப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கஸ்டமர், அந்த கஸ்டமரோட இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து எப்பவுமே ஹாப்பியாக இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. ஸோ இந்த ஃபேஷன் டிசைனிங், நீங்கள் வெறும் டெய்லரிங் மட்டும் கூட வச்சிருந்துக்கலாம், இல்லை துணி சேல் பண்ணுற மாதிரி ஷாப் கூட இருந்தாலும், ஃபேஷன் டிசைனிங்னு ஆரம்பிக்கும் போது இங்கே நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் வந்து இப்போ சிட்டியிலே பிறந்து வளர்ந்தவங்க கூட இங்கே வந்து நிறைய ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த கம்பீட் பண்ணும்போது, போட்டியிடும் போது நீங்கள் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க? அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறப்ப வந்து அப்படின்னா என்னுடைய எனக்குன்னு இப்போ ஒன்று ஒரு இது இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த துணி இருக்குது, இதில் வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பண்ணுவோம், இந்த ஒரு ஒரு கஸ்டமர் வராங்க, இந்த கஸ்டமருக்கு என்ன பிடிக்குது ஃபஸ்ட்டு, ஓகே அந்த கஸ்டமருக்கு என்ன பிடிக்குது, அவங்களுக்கு எது ஃபிட் ஆகுது, அந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க இப்போ வந்து வெளியில் வந்து எப்படின்னா நான் ஜெயிக்கணும், நான் ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுப்பேன், என்கிட்ட ஒரு 18 பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 18 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா 18 குடும்பத்துக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஓகே அவங்களுக்கு அதனால என்னன்னா கஸ்டமர் ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து அவ்வளோ சீக்கிரமா நான் விட மாட்டேன். அப்புறம் சென்னை சில்ஸ் காஸ்டியூம் போனேன் நான். சென்னை சில்ஸ்ல வந்து வர்ற கஸ்டமர்ஸ் ஃபாரினர் கஸ்டமர்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு பெரிய ஹோட்டல்ல போயிட்டு என்னோட விஸ்டிக் காணி கொடுக்க ஆரம்பிச்சேன். நானே இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்க போயிட்டு ஒரு ஒரு ஹனிமூன் நீங்கள் ஒரு கஸ்டமர் ஃபாரின் கஸ்டமர்ஸ் வந்து இந்தியன் ஹனிமூன் வராங்கன்னா அவங்க என்னை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா எனக்கு ஆக்சுவலாக இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது, கிடைஞ்சா இல்லைன்னா கூட நான் மேனேஜ் பண்ணிப்பேன். அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அழகாக சாரி அதுக்கு வளையல் எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி அந்த பொண்ணு வந்து ஹாப்பியாக அந்த பையனுக்கு வேஷ்டி சட்டை போட்டு ஹாப்பியாக என்னுடைய பிஸ்னஸாகவும் இருக்கும், எனக்கு நான் ஹாப்பியாகவும் பண்ண ஆரம்பித்தேன். அதனால ஜெயிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நான் மலேசியா போனேன். மலேசியா என்னுடைய மாடல்ஸ் எல்லாத்தையும் ப்ளவுஸ் எல்லாம் மாடல்ஸ் நானே எடுத்துகிட்டு மலேசியாவில் போய் நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வெளிநாடு ட்ராவல் பண்ணீங்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? வெளிநாடு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. எல்லோரும் கேட்டாங்க ஃப்ளைட்டில் ஏறும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு, எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் எப்பவுமே அந்த மாதிரி ட்ராவல் பண்ணதுனால எனக்கு அது ஒரு இதுவாகவே தெரியல. ஆனால் இறங்கினவுடனே எனக்கு ஒரு வகையான பயம் வந்துச்சு. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க என்னை பார்த்து. என்கிட்ட நான் சிரிச்சுக்கிட்டே இறங்கினேன். எனக்கு இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வெளியே நிற்கிறாங்கன்னு கூட பக்கத்தில் இருந்தார். என்னை ஃபஸ்ட் டைம் வரேன், என்னை வெளியே மட்டும் விட்டுருங்க சார் அப்படின்னு. வாங்க மேம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை மேம்னு சொல்லிட்டு பக்கத்தில் நான் யார்கிட்டையுமே அவங்க நல்லா பழக ஆரம்பிச்சிருவேன். ஆமாம், அதோட அவங்க கூடவே போயிட்டேன். போயிட்டு வெளியே போனோடனே பார்க்கும்போது இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரி பல நாடு போகணும்னு நினச்சி ஃபர்ஸ்ட் நாள் தோணுச்சு. ஓகே, இந்த மாதிரி எல்லா நாடும் நம்ம போகணும், எல்லாத்துக்கும் நம்ம ரீச் ஆகணும், நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய பேருக்கு ஜாப் கொடுக்கணும். இப்போ வந்து திருமணம் வந்து குடும்பத்தை எதிர்த்து போராடி பண்ணீங்க. இப்போ வந்து ஒரு சாதனை பெண்மணியாக நீங்கள் எங்கள் கண் முன்னாடி தெரியுறீங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை பார்த்து எப்படி ப்ரௌடாக இருக்கு? பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பெருமையாக இருக்காங்க. எப்படின்னா இன்னைக்கு நம்ம பொண்ணு இவ்வளோ வெளிநாடுலாம் போயிட்டு வருது, இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி நான் பார்த்துக்கிறேன், நல்லா சப்போர்ட்டிங்காக பார்த்துக்கிறேன். ஓகே, அம்மா கூட இருக்கிறேன்னா அம்மா நீ கஷ்டப்படுற அப்படின்னா கஷ்டப்படலம்மா, ஃபேமிலிக்காக இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த போட்டியாளர்கள் எல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்போ நிறைய காம்படிஷன்ஸ் வரும், நீங்கள் பண்ணுற மாதிரியே டிசைன்ஸ் அவங்க பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணுற சர்வீஸே ஒரு சிலர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த காம்படிட்டர்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து எனக்கு வெற்றி தான் மேம், அதை விட நல்லா பண்ணணும்னு தான் நினப்பேன். ஓகே, அவங்க இப்போ அடுத்தவங்க அப்படி நம்ம ஷாப்பில் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் எனக்கு வேறு மாடலில் வருதா, இதை விட நம்ம நல்லா என்ன பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிப்பேன். அதுதான் நான் ஜெயிச்சதுக்கு காரணமாக இருக்கும். சூப்பர் சூப்பர். இந்த ஃபீல்டுக்குள்ளே நிறைய பெண்மணிகள் வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு தையல் மிஷின் இருந்தால் போதும், எங்கள் லைஃப்பை நாங்கள் ஓட்டிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பெண்மணிகள் இருக்காங்க. அவங்களாம் என்ன ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு என்ன கற்றுக்கணும்னா, ஃபஸ்ட் நம்மளால் செய்ய முடியுன்ற விஷயத்தை கற்றுக்கணும். நம்மளால் முடியும், நம்மளால் முடியும். இப்போ நிறைய பேர் டெய்லரிங் கிளாஸு, நான் வந்து என்னென்னா நிறைய பெண்கள், விதவை பெண்கள், கஷ்டப்படுறவங்க யாருமே தேடி வந்தாங்கன்னா எங்கிட்டும் நான் சோம்பேறியாக அவங்கள இது பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு இது கற்றுக்கோ, நான் உனக்கு சொல்லித்தரேன், இல்லை ஷாப் ஏதாவது பண்ணி தரணுமா, என்கிட்ட ஒரு 4 வருஷம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி இருந்தால் உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கும், நான் குடும்பத்தில் ரன் பண்ணி விட்டுருக்கேன் மேம். ஓகே, நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய ஸ்டாஃபுங்க. ஒரு எப்படியும் ஒரு நீங்கள் சொல்ல முடியாத இதெல்லாம் பண்ணி கொடுத்து உங்ககிட்ட கற்றுக்கிட்டு உங்ககிட்டேருந்தே போய் உங்களுக்கு போட்டியாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணவங்களாம் இருக்காங்களா? இருக்காங்க. ஆனால் வந்து நானே என்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க மேம், போவாங்க மேம் நீங்கள் வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆனந்தமாக சந்தோஷமாக நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஓகே, அவங்களுக்கு என்ன தேவையோ அதுவும் நான் ஓப்பன். இப்போ கொரோனா நேரத்தில் வந்து 60 டெய்லர்ஸுக்கு நான் ஒர்க் பண்ணி வேலை வாய்ப்பு கொடுத்தேன். ஓகே, எப்படின்னா என்னால் வீட்டுக்குள்ளே சும்மாவே இருக்க முடியாது மேம், சும்மாவே இருக்க முடியாது.
என்ன பண்ணா முத நாள் வந்து எனக்குள்ள பயம் வந்துருச்சு. ஒரே ஒரு நாள் எல்லாம் லாக்டவுன்றாங்க, கடை யாரும் திறக்கக்கூடாதுன்றாங்க, என்னால் முடியல, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு மாஸ்க்கு என் டெய்லர் சொத்த பக்கத்தில் இருக்கான், அவனை மட்டும் டே எங்கள் கடைக்கு வாடா, நான் மேம் கடை திறக்கக்கூடாது வாடா பார்த்துக்கலான்றேன். வா சொல்லிட்டு கட் பண்ணி மாஸ்க் எல்லாரும் கம்பல்சரி போடணுன்றாங்க. இந்த மாஸ்க் யூடியூப்பில் போடுறா, நம்ம ஏதாவது இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு மாஸ்க் இருக்கிற துணி வந்து நம்மகிட்ட நிறைய துணி இருக்கும்ல, நம்ம இது பண்ணுறதுனால டாப்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால இருக்கிற துணிக்கெல்லாம் விதவிதமாக மாஸ்க் பண்ண ஆரம்பித்தோம். பண்ணி வெளியே நின்றுக்கிட்டு சர்வீஸ் பண்ணோம். போலீஸ்காரங்களாம் வந்து வேண்ட மேடம் சொன்னால் இருந்தாங்க சார், மாஸ்க் தைக்கணும் சார் சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுக்க அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தேன். பரவாயில்ல, ஃப்ரீயாகவே கொடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு இன்னொன்று என்னென்னா, என்னுடைய ஷாப்பில் வந்து என்னென்னா, அந்த வயசானவங்க 50 வயசு 60 வயசுலாம் காசு கேட்க வருவாங்க மேம். ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒரு நாளைக்கு என்னை நம்பி 10 ரூபா, அந்த 10 ரூபா கொடுக்கறதுக்காகவே நான் இந்த டைமிங் பார்த்துட்டு பாவோம். அவங்களுக்கு சாரி கொடுப்பேன், ப்ளவுஸ் கொடுப்பேன், அவங்க என்னை பார்க்குறதுக்கு என்கிட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் பேசுகிறது எனக்கு ஹாப்பியாக இருக்கும். அவங்களெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தேன், அவங்களாம் பாவம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 பிரெட் வாங்குவேன், அவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். இந்த மாதிரி சர்வீஸ் நம்ம எனக்கு தேவை வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, ஓகே நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு மாஸ்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதாவது லாப நோக்கோடு மட்டும் ஒர்க் பண்ணணுன்றது கிடையாது, மன திருப்திக்காகவும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதுக்குன்னு ஒரு நல்ல மனசு வேணும். அந்த மனசு உங்ககிட்ட இருக்கு, வாழ்த்துக்கள். அதுவும் இல்லாமல் எந்த தருணத்திலையும் நம்மளால் வந்து வேலை செய்ய முடியும். இப்போ கொரோனா பீரியட்னா அதுக்கும் யோசிச்சு மாஸ்க் தானே, அப்போ அது நம்ம ஃபீல்டு தானே, நம்ம தானே எடுத்து செய்யணுன்ற அந்த ஒரு மாற்று சிந்தனை தான் உங்களை இந்த ஃபேஷன் டிசைனிங்கிற ஃபீல்டுக்குள்ளே நிலைக்க வச்சிருக்கு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குங்களா, இல்ல எங்க மட்டும் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம மூணு இடத்துல இருக்கு. சென்னை செல்ஸ் பேக் சைடு இருக்கு, வேளச்சேரியில நங்கநல்லூர் நேரு ஸ்கூல் ஆப்போசிட்ல ஒன்னு இருக்கு. இப்ப வானவன்பேட்டை சர்ச்சுக்கு பேக் சைடு பெரிய குடோன் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து மலேசியால வந்து 300 கஸ்டமர் இருக்காங்க, மாதிரி யூஎஸ்ல இருக்காங்க. இங்கே வந்தாங்கன்னா, என்னுடைய கஸ்டமர் வந்தாங்கன்னா திருப்பி எனக்கு தான், மேடம் எனக்கு நீங்க அனுப்பி விட்டுருங்க, என்னுடைய மெசர்மெண்ட் தான் உங்களுக்கு தெரியும்ல, அனுப்பி விட்டுருங்க அப்படின்வாங்க. என்கிட்ட வந்து ஹாப்பியா பண்ணிட்டு இருக்கேன் மேம், என்னோட பிசினஸ் வந்து நான் ஹாப்பியா பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு எடுத்துட்டாலே தசு புசுன்னு இங்கிலீஷ் பேசினாதான் ஃபேஷன் டிசைனிங், ஓ அவங்க தான் நல்லா தைப்பாங்கன்ற ஒரு இதையும் நீங்க உடைச்சிருக்கீங்க. நம்ம தமிழ்ல அழகா எல்லாருக்கும் புரியுற விதத்துல பேசுறதுனால எனக்கு அதுவும் பிடிச்சிருக்கு. நிறைய பெண்மணிக்கு இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும், அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா இந்த ஃபேஷன்? சொல்லி கொடுக்குறேன். இப்ப என்னன்னா, டெய்லரிங் கிளாஸ் வரையா என்கிட்ட வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு இப்ப டைமிங் இல்லை, இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். எல்லாம் கேட்குறாங்க, மேம் நீங்கள் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், எம்ப்ராய்டிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்ட் இப்போ நான் ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அது நான் ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. ஓகே, நான் சொல்லி கொடுப்பேன், நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்கா கற்றுக்கோங்க, உங்களுக்கு எதாவது ஹெல்ப்னா பண்ணிக்கோங்க, உங்களுடைய திறமையை நீங்கள் வாங்க, நான் காசுலாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், உங்களால் என்ன செய்ய முடியுமோ வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு நான் கற்றுக்க. நான் வந்து நிறைய பேர் வராங்க மேம், அந்த மாதிரி வராங்க. நான் ஒரு வாரம் இருப்பாங்க, 10 நாள் இருப்பாங்க, டைமிங் சரியில்லைன்னு வாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, விஷயத்தை மனம் விட்டு பேசுறதுக்குன்னே வருவாங்க. சொல்லுவாங்க, பசங்ககிட்ட கேட்பாங்களா மேம், என்னுடைய ஸ்டாஃப் எல்லாம் கேட்பாங்களா, மேடம் எப்போ இருப்பாங்க, அவங்களுடைய அந்த இதை கேட்பேன். நான் வந்து அதுக்கு ஏதாவது சொல்லுவேன், பேசுவேன், ஃபேமிலியாக பழகிட்டு இருக்கேன் மேம். என்னுடைய கஸ்டமர்ஸை நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய ஃபேமிலி மெம்பர் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன், என்னுடைய கஸ்டமரையும் நான் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். செல்வராணி மேமுடைய எதிர்கால திட்டம் அப்படின்னா என்ன? இந்த ஒரு ஆம்பிஷன் எனக்கு இருக்கு, இதை நான் எப்படியாவது ரீச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு 100 பேருக்கு நான் வேலை தரணும். ஓகே, அப்பா அம்மா இல்லாத இந்த பெண் குழந்தைகள் தன்னுடைய இதை வச்சு நம்ம இப்போ என்ன மாதிரி இப்படின்னா, எனக்கு அப்பா அம்மா இருந்தும் நான் தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்ந்தேன், அதே மாதிரி அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள், கஷ்டப்படுற குழந்தைங்க, இன்னைக்கு நாட்டில் வந்து இது போது அது போது அப்படிலாம் இல்லாமல் தைரியமாக நிறைய குழந்தைங்கள உருவாக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஓகே, டெய்லரிங் கிளாஸ் கற்றுத்தரணும், ஒரு பிஸ்னஸ் சொல்லித்தரணும், வெளி உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு மேம் எனக்கு. சூப்பருங்க, சூப்பர். உங்க குழந்தைகள் நல்லா படிக்க வச்சிருப்பீங்க, படிக்காம இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நீங்க அவங்கள மோட்டிவ் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஸ்டாஃப் குழந்தைங்க எல்லாம் வந்து படிக்க வைக்கிறதுக்கு வருஷத்துக்கு வந்து ஒரு 10,000 அவங்களுக்கு கொடுப்பேன், வாரம் வாரம் அவங்களுடைய சேலரியில பிடிச்சிப்பேன், பசங்களை ஃபர்ஸ்ட் படிக்க வை. ஓகே,
பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க, ஒரு பொண்ணு வேலைக்கு வரா அப்படின்னா நீ ஏன் படிக்கல அப்படின்னு கேட்பேன். அது மாதிரி என்கிட்ட இருந்த திருவண்ணாமலையில் பொண்ணு என் கூட இருந்து நான் அவளை படிக்க வச்சேன். சூப்பருங்க, சூப்பர். அவளை படிக்க வச்சு இன்னைக்கு அவள் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவள் கல்யாணம் பண்ணி மேடம்னா சொல்லப்போனா அம்மாவும் சொல்லுவா. ஓகே, அந்த லெவலுக்கு திருமணம்லாம் பண்ணி வச்சிருக்கீங்கன்ற போது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்து எதுவுமே தெரியாத ஒரு இடத்துல என்னால முடியும் அப்படின்ற அந்த ஒரே நம்பிக்கையை வச்சு நீங்க இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கீங்க. ஸோ மனிதர்களை வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க நான் நினைக்கிறேன். நீங்க படிக்காதவங்கன்னு நிச்சயமா சொல்லவே முடியாது. நிறைய மனித மனங்களை படிச்சிருக்கீங்க. இவங்களுக்கு எது செஞ்சா அவங்க வந்து மகிழ்ச்சி ஆவாங்க அப்படின்ற அந்த உணர்வை வந்து புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களுடைய பயணம் இதே மாதிரி தொடரட்டும். மைனஸ் அப்படின்ட்டு உங்ககிட்ட எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் நீங்க பிளஸ் ஆக்கிட்டீங்க. அதனால தான் இங்க வந்து அமர்ந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு முன்னுதாரணமா இருந்துட்டு இருக்கீங்க. இன்னொன்னு, நான் வந்து இதை ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம 100 பேர் குடும்பத்தை வாழ வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த எண்ணம் என்னைக்குமே வந்து நம்மளை உயர்த்திக்கிட்டே இருக்கும். விஷ் யூ ஆல் சக்சஸ், ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய நிறைய சிகரங்களை நீங்க தொடணும் அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. சூப்பர். ஒரு பெண்மணியை சந்தித்தோம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சாதனை பெண்மணியை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. கிராமம் நகரம் எதுவுமே கிடையாதுங்க. மனசில் தைரியம் இருந்ததுன்னா யார் வேணாலும் சாதிக்க முடியும், நீங்களும் சாதிக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.